வெல்கம் டு த கரிகாலன் ஷோ. சித்தப்பா விளாக்ஸ்க்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, போகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் போனால் நமக்கு கடைகளுக்கு தேவையான மீன்களை எடுக்க போவோம். இதை மாதிரி தான் நம்ம இப்போ கன்னியாகுமரி போய்கிட்டு இருக்கோம். எங்கே இருந்தால், நம்ம ஊர் சாயல்குடி, மூக்கையூர். மூக்கையூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250-300 கிலோமீட்டர் கன்னியாகுமரி, அந்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அதோட சுற்று சாலையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக வந்து திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகிற ரோடு இருக்குது, அப்பா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தது வந்து திருநெல்வேலி, அந்த ஒரு தூத்துக்குடியிலேருந்து வரும்போது திருநெல்வேலியில் ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தில் லெஃப்ட் திரும்பினா தான் அந்த கன்னியாகுமரி ரோடு. அந்த இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த இடத்துல நம்ம லெஃப்ட் திரும்பினதுலேருந்து கரெக்டாக ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் ரோடு தான் கன்னியாகுமரி. நாங்குநேரி டோல்கேட் வழியாக போகும். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஏன் அப்படின்னா, நம்ம டிடிஎஃப் புள்ளிங்கோ அவங்களுக்குலாம் வந்து செம வர மாதிரி இந்த ரோடு. ஏன்னா அடைச்சி பிடிச்சி போனோம்னா வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த நாங்குநேரி ஏரியா இருக்குல்ல, ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். ரோடு வந்து ஒரே லைனில் அப்படியே ஒரு 80 வச்சு போனோம்னா அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே ரொம்ப அழகாக ரசிச்சுக்கிட்டே போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நாங்கள் போன டயத்தில் வந்து அதிகமான வெஹிக்கிள்ஸும் போகலாம், அதனால ரொம்ப ரொம்ப நிதானமாக வீடியோ எடுத்துக்கிட்டே சூப்பராக போகிறோம். நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல வந்து நடுவில் வந்து மரங்கள் கூட பச்சை பசேர்னு இருக்கும். அது மாதிரி சுற்றி மலை, காடு, மலை இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த ரோடு போகிறதே வந்து மலை அடி வாரத்தில் போகிற மாதிரி ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். எல்லாருக்கும் தோன்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. உடனே ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டாச்சு, வாழ்வே உன் வாழ்வே வாழ அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு ரீல்ஸ் எடுத்தோம், அது வந்து என்னென்னா, வாட் இஸ் திஸ் பிளேஸ் ஹெவன்ரா, என்ன புலப்புசாக இருக்கும். காலையிலே பார்த்தீங்கன்னா சரியான பசி ஆகிடுச்சு. நம்மளும் அப்படியே தேடிக்கிட்டே போனோம், எங்கடா சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. அந்த இந்தன்னு ரொம்ப தூரம் போயிட்டோம். இருந்தாலும் ஒரு ரோட்டு மேலே பார்க்குற அளவுக்கு பெரிய ஹோட்டல் எதுவுமே இருந்த மாதிரியே தெரில. நாங்களும் மீன் எடுக்கிறதுக்காக ரொம்ப அப்படியே வேகமாக போயிட்டு இருந்தாலும் நாங்களும் தேடிக்கிட்டே போனோம். கழுகு பார்க்க தேடிக்கிட்டே வந்து கடைசியில் பார்த்தா ஏலக்கூடத்துக்கு வந்துட்டோம், மீன் எடுத்து இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே வந்து எப்படிலாம் மீன் பர்ச்சேஸ் பண்ணோம், எப்படிலாம் மீன் வாங்கணும், மீனை வந்து எப்படி உங்கள்கிட்ட வாங்கணும், எந்த மாதிரி பேரம் பேசி வாங்கணும், எந்த மாதிரி ஏலம் எடுக்கணும், அப்புறமே மீனோட ரேட் என்ன, விலைவாசிகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக்கமாக அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சித்தப்பா விளாக்ஸ் மூக்கையூருக்கு உங்களோட முழு சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.